வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக முறையில் வரக்கூடிய உச்சகட்ட பயிற்சியான காயக்கல்பம், அதாவது நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அருளி செய்த காயக்கல்பம்ன்ற ஒரு பயிற்சியை பற்றி, உச்சகட்டமான ஒரு பயிற்சியை பற்றி ஆழ் நிலையில் நின்று சிந்திக்க போகிறோம். அது நிறைய பாகங்களாக வரப்போகுது. ஏன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பேசி இந்த காயக்கல்பத்தை பற்றி முடிச்சிடலான்றது கண்டிப்பாக வந்து யாராலையும் முடியாத ஒரு விஷயம். நூற்றுக்கணக்கான 1000கணக்கான வீடியோஸ் இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு நம்ம போடுறோம், சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம இந்த ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இத்தனை நாளாக நான் போடாத சொல்லாத நிறைய விஷயங்கள் புத்தகம் மூலமாகவும், ஒரு சில வீடியோஸ்கள் மூலமாகவும், ஒரு சில சிந்தனையாளர்கள் மூலமாகவும் எனக்கு கிடைக்கப்பெற்ற நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயமாக காயக்கல்பம்னா என்னன்றதை பற்றி, அதனுடைய தந்தை, காயக்கல்ப தந்தை யார்? நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரிஜினலாக அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படின்னாக்கா ஒரு புத்தகம், அதாவது ஞான களஞ்சியம். நம்மளுடைய மனவளக்கலை நண்பர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஞான களஞ்சியம் பார்ட் 1 பார்ட் 2 பாகமாக வருது. அதில் 2வது பாகத்தில் நிறைய இந்த சூக்கமமான விஷயங்கள், காயக்கல்பம், உடற்பயிற்சி, பிரம்ம ஞானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய கவிகள் இருக்கும். ஐயா அவர்கள் அவர்கள் கையால் எழுதிய கவிகள், அவற்றின் தொகுப்பு தான் இந்த ஞான களஞ்சியம். அந்த தொகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய நிறைய கவிகள் காயக்கல்பத்தை பற்றி இருக்குது. அந்த கவிகளில் ஒரு சில கவிகள், முக்கியமான கவிகளை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காயக்கல்பம்னா என்ன, வாட் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் காயக்கல்பம் என்ன, மகரிஷி யோகாவை பொறுத்த வரைக்கும் காயக்கல்பம்னா என்னன்னு பார்க்கும்பொழுது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குண்டலினி யோகத்தினுடைய ஒரு உச்சகட்ட பயிற்சி. அப்படின்னா என்ன, குண்டலினி சக்தியை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ நம்ம ஐயா வேதாத்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்று பார்க்குறதுக்கு முன்னாடி, சிவவாக்கியர் பாடலில் வரக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த மூலநாடி தண்ணிலே முளைத்து எழுந்த சோதியை நல்லா பார்த்துக்கலாம். முளைத்து எழுந்திருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அதுவும் தூக்கக்கூடாது. முளைத்து எழுந்த சோதி தான், தூங்கிட்டு இருக்க சோதி கிடையாது. மூல நாடி தண்ணிலே முளைத்து எழுந்த சோதியை, 4 நாழி உம்முளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முளைத்து எழ வைக்க வேண்டும். எதை முளைத்து எழ வைக்க வேண்டும்? நம்மளுடைய குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய விந்துநாத சக்தி, நம்ம தலையிலிருந்து கீழே இறங்கிய விந்துநாத சக்தி. இந்த குண்டலினியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம், குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சி அதிலிருந்து வரக்கூடிய சுக்கிலம்னு சொல்லக்கூடிய ஒரு அருவமான ஒரு விஷயத்தை, எக்டோபிளாசம்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி குவியலை சக்தியை, அதாவது குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய விந்துநாத சக்தி மூலாதாரத்தில் இருக்குது. அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை தயிர் மாதிரி கடைஞ்சி, அதாவது அஸ்வினி முத்திரை மூலமாக நமது எக்டோபிளாசம்னு சொல்லக்கூடிய பியூர் எனர்ஜியாக மாற்றி, அதாவது சுக்கிலம், அதற்கு நம்மளுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, சுக்கிலம் அல்லது எக்டோபிளாசம். இந்த சுக்கிலத்தை நம்ம மேலே ஏற்றி அதை துரிய நிலையில் நின்று, துரிய நிலையில் எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய பீனியல் கிளாண்டில் நின்று தவம் செய்யும் ஒரு பேர் யோகமே, பெரிய யோகமே இந்த காயக்கல்பம். அதை பற்றி நம்மளுடைய கவியில் என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம், சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம் ஆண்மை ஓங்கும் தொல்லை தீரும் நோய் வகைப்போம் இளமை காக்கும் சுக்கிலத்தோடு உயிர் சிவகாந்தம் மிக்கும் சூக்குமமாம் இக்கலையே காயகற்பம். இந்த ஒரு கவியில் நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 3 முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. 1, குதத்து பயிற்சின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி முத்திரை மற்றும் அதனுடன் தொடர்புடைய இந்த மூலபந்தம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ குதத்து பயிற்சி
நெக்ஸ்ட்டு சுக்கிலத்தை மேலேற்றணும் சொல்கிறாங்க. சுக்கிலத்தை மேலேற்றணும் எதை வைத்து? மனதை வைத்து. ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான், மனதை வைத்துன்னு சொல்லக்கூடியது தான் முக்கியமான விஷயம். எப்படி மேலேற்றணும்? நம்ம மூச்சை பிடிச்சி இழுத்தா கண்டிப்பாக சுக்கிலம் மேலே ஏறி விடுமா? சுக்கிலம் சொல்லக்கூடிய இந்த எக்டோபிளாசம் சொல்லக்கூடிய இந்த அருவமான ஒரு சக்தி மேலே ஏறி விடுமா தண்டு வளர்த்தின்னு சொல்லி பார்க்கும்பொழுது? கண்டிப்பாக ஏறாது. இது அனைத்துமே காயக்கல்பம் சொல்லக்கூடிய ஒரு உச்சகட்டமான பயிற்சி. அனைத்துமே நம்முடைய மனதை வைத்து, மனதை கொண்டு, நம்மளுடைய ஆறாவது அறிவான மனதை கொண்டே நாம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இந்த சுக்கிலத்தை மேலேற்றணுனாக்கா நம்ம மூச்சை இழுத்து பிடிச்சி நம்ம மேலே இழுத்து மூச்சை இழுத்துனா கண்டிப்பாக வருமானம் இல்லை, கண்டிப்பாக வராது. ஸோ மனதை வைத்து தான் அதை நாம் மேலேற்ற வேண்டும். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நிற்கணும்னு சொல்கிறாங்க. மனசை வச்சு நம்ம சுக்கிலத்தை மேலே ஏற்றினதுக்கப்புறம் என்ன செய்யணும் துரிய நிலை நிற்க வேண்டும். துரிய நிலைனா பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்டை நம்மளுடைய சுக்கிலத்தை அங்கே கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும். ஏன் நிலைநிறுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, பீனியல் கிளாண்டில் இந்த ஓஜஸ் அந்த இந்த சுக்கிலம் சொல்லக்கூடிய இந்த சக்தியானது அங்கே நிலைத்து விட்டால் அதுதான் அமிர்தமாக மாற்றப்படுகிறது. அந்த சுக்கிலம் அங்கிருந்து ஓஜஸ்ஸாக மாற்றி நமது உடல் முழுக்க பாய்ச்சப்படுகிறது. ஏன் உடல் முழுக்க பாய்ச்ச வேண்டும்ன்ற கேள்வி வரும்பொழுது, நிறைய வருஷங்கள் 10-15 வருஷமாக காயக்கல்பம் செய்கிறவங்களுக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து 5 நிலவு முறை இந்த மாதிரி தியானம் தவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழகாத அன்பர்கள் டைரெக்டாக காயக்கல்பம் செய்யும் பொழுது அந்த சக்தியானது, அந்த சுக்கில சக்தி, அதாவது இந்த எக்டோபிளாசமானது பீனியல் கிளாண்டில் வச்சு பழகிட்டோம்னா, அதை மட்டும் பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய தலை பாரமாகிவிடும். அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அதிகமாகிவிடும் என்பதற்காக நாம் அந்த பீனியல் கிளாண்டை வச்ச அதாவது மேலே ஏற்றி பீனியல் கிளாண்டை வைக்கிறோம். பீனியல் கிளாண்டை வச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சக்தியை நம்மளது உடல் முழுக்க நாம் பாய்ச்சிக்கிறோம். இதுதான் இந்த காயக்கல்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில் எழுதியிருக்கிறாங்க. இதனால் இந்த சுக்கிலம் கெட்டியாகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வாசி யோகம்னு சொல்லக்கூடிய சிவானந்த பரமஹம்சர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சுக்கிலம் நீர்த்து விடுகிறது, சுக்கிலம் நீர்த்து விடாமல் கெட்டிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை இந்த கவியோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்டோபிளாசம், அதாவது ஒரு அருவமான ஒரு ஆற்றலை கொண்ட ஒரு சக்தியை கொண்ட ஒரு விஷயம் நமது மூலாதாரத்திலிருந்து கடைந்து எடுக்கப்பெற்று அங்கிருந்து மேலே தலையில் துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீனியல் கிளாண்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதே இந்த காயக்கல்ப யோகமாக கருதப்படுகிறது. அதாவது நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க இந்த கவிதையில். இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா, சுக்கிலத்தோடு உயிர் மற்றும் சிவகாந்தம் மிகுதியாகும். நமது உடலில் சுக்கிலமும் இன்க்ரீஸ் ஆகும், உயிர் சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய தொடர்புடைய ஜீவகாந்தம்னு சொல்லக்கூடிய மனதின் சக்தி ஜீவகாந்தமும் நமது உடலில் மிகுதியாக தங்கும். இது எல்லாம் சூட்சமமாக நடக்கும், நமது உடலில் சூட்சமமாக நடக்கும்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த காயக்கல்பம். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இந்த சின்ன ஒரு கவிதையில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த விஷயத்தை போலவே நம்ம இந்த சீரீஸில், காயக்கல்ப சீரீஸில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போடுறோம், பட் காயக்கல்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோன்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. ஸோ காயக்கல்பம் பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நான் பகிர்ந்து கொள்வேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்கள். அதையும் நம்ம வந்து சரி, அதாவது கிளியராக நம்ம வந்து யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஸோ நன்றி, வாழ்க வளமுடன். குருவே துணை.